வணக்கம். வசந்தம் டிவியின் பிரதான செய்திகள். செய்திகளுடன் நாம் எஸ் எம் அசீம் முகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பேட்வரி தொடர்பில் ஜனாதிபதியிடமிருந்து ஆரூடம். 4 மணி நேர ரகசிய வாக்குமூலம் வழங்கிய சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர். பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமுக்கு 1 மாத காலம் பாராளுமன்ற தடை. அனைத்து பல்கலைக்கழக மாணவ படையணியின் ஏற்பாட்டாளர் கைது. இந்திய ராணுவம் தொடர்பில் மாலைத்தீவின் கடும் தீர்மானம். எதிர்காலத்தில் வெட்வரி வீதத்தை மேலும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதற்கமைய பாடசாலை புத்தகங்கள், சுகாதார உபகரணங்கள், மருந்து உள்ளிட்டவற்றுக்கான வெட்வரியை நீக்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2022 ஒப்பிடுகையில் அரச வருமானம் 100%-50% வளர்ச்சியை காட்டுவதாகவும் ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் பொருளாதார மறுசீரமைப்பு சட்டமூலத்தை விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வர உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். 2024 100%-2 முதல் 3% பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்ப்பு கூறியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இன்று நமது நாடு ஓரளவு பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனினும் இதனை ஏற்றுக்கொண்டதாக காட்டிக்கொள்ளாமல் நாம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தை விமர்சிப்பவர்களும் இருக்கின்றனர். பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக தோன்றினாலும் மக்கள் அதை உணரவில்லை என்று சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். மக்கள் மீது தேவையற்ற வகையில் வரிச்சுமையை அதிகரித்துள்ளதாகவும் கூறுகின்றனர். மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகள் தேவையற்ற வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். பொதுவாக பூவை காயப்படுத்தாமல் தேன் எடுப்பதை போல் மக்களை துன்புறுத்தாமல் வரி வசூலிக்க வேண்டும் என்ற பழமொழி உண்டு. ஆனால் அந்த நடைமுறையை நாங்கள் பின்பற்றவில்லை என்று விமர்சிக்கின்றனர். எனினும் இவ்வாறு விமர்சிப்பவர்கள் ஒரு விடயத்தை மறந்துள்ளனர். பூக்களை நசுக்க தேன் எடுக்கும் சந்தர்ப்பங்களும் உள்ளன என்பதை அவர்கள் மறந்துள்ளனர். இது நமக்கு சிறந்த ஒரு படிப்பினை. ஒரு சாதாரண சூழ்நிலையில் பூக்களை நசுக்காமல் தேன் எடுக்க முடிந்தாலும் இருளில் பயணிக்கும் போது அவ்வாறு செய்ய முடியாது. நாட்டுக்காக அந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன். தீயின் நடுவே சென்று தீயை அணைக்க ஆரம்பித்தேன். இந்த ஆண்டு 2-3% வளர்ச்சியை எட்ட முடியும் என்று சர்வதேச நிதி நிறுவனங்கள் கணித்துள்ளன. 2022 விட 2023 அரச வருமானத்தை 50%-க்கு மேல் அதிகரிக்க முடிந்தது. கடந்த ஆண்டு முதன்மை கணக்கில் உபரி தொகையை பெற முடிந்தது. இதனால் 3-4 ஆண்டுகளாக அரசுக்கு சேவை வழங்கிய ஒப்பந்தக்காரர்களுக்கு அனைத்து நிலுவைத் தொகையையும் முடித்துள்ளோம். பணவீக்கம் குறைந்ததால் 30% இருந்த வட்டி வீதத்தை 2023 10% விட குறைத்து சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் நிவாரணம் வழங்க முடிந்தது. 2022 ஏப்ரல் நடுப்பகுதியில் வெறும் 20 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பை தற்போது 3 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்க முடிந்தது. கடந்த வருடத்தில் இதே கால பகுதியில் ரூபா 363 இருந்த அமெரிக்க டாலரின் பெறுமதி நேற்றைய நிலவரப்படி ரூபா 308 வீழ்ச்சி அடைந்துள்ளது. ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்றுள்ளது. இந்த பொருளாதார முன்னேற்றத்தின் விளைவுகளை இன்று முழு சமூகத்திலும் காண முடிகிறது. வெளிநாட்டு கடன்கள் உட்பட அனைத்து கடன்களையும் மறுசீரமைப்பது குறித்து தற்போது ஆராய்ந்து வருகிறோம். இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் வெற்றிகரமாக முடிவடையும் என நம்புகின்றோம். கடனை மீள செலுத்தாதிருக்க 2023 முதல் 2027 வரை தற்காலிக சலுகை காலம் கிடைக்கும் என நம்புகின்றோம். அதன் பின்னர் 2027 முதல் 2042 வரையிலான காலகட்டத்தில் கடனை மீள செலுத்த நடவடிக்கை எடுப்போம். இலங்கை கடன் சுமையில் உள்ள நாடு. 2022 நாம் வருடாந்தம் சுமார் 6 பில்லியன் அமெரிக்க டாலரை வெளிநாட்டு கடனாக செலுத்த வேண்டியிருந்தது. அரச வருமானத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 11% உயர்த்த முடிந்துள்ளது. அதற்காக எமக்கு வெட்வரியை விதிக்க நேரிட்டது. அது மிகவும் கடினமான முடிவு. அவ்வாறு வரி விதிக்கும் முடிவை நாங்கள் மிகவும் கஷ்டத்துடனே எடுத்தோம். ஆனால் இந்த பொருளாதார நோயை குணப்படுத்த வேறு மாற்று வழி இல்லை. இந்த வலியை எமக்கு சிறிது காலம் அனுபவிக்க நேரிடும். இந்த பாதையில் நாம் வெற்றிகரமாக தொடர்ந்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் நமது பொருளாதாரம் ஸ்திரமாகிவிடும். மேலும் அரச நிறுவனங்களின் நட்டத்தை மக்கள் வரிப்பணத்தில் இருந்து ஈடு செய்யும் முறையை நிறுத்தியுள்ளோம். நாம் இதுவரை கடைபிடித்து வந்த திட்டங்கள் காரணமாக நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கு பல வசதிகளையும் சலுகைகளையும் வழங்க முடிந்துள்ளது. இம்மாதத்தில் மின்சார கட்டணத்தில் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் பாடசாலை புத்தகங்கள், கற்றல் உபகரணங்கள், சுகாதார உபகரணங்கள், மருந்து உள்ளிட்ட பொருட்களுக்கு வெட்வரி விலக்களிக்க எதிர்பார்த்துள்ளோம். எதிர்காலத்தில் வெட்வரியை குறைக்கவும் முடியும். பொருளாதாரத்திற்கு நெருக்கடி ஏற்படும் வகையில் நிவாரணம் வழங்கி நாட்டை மீண்டும் நரகத்திற்குள் தள்ளிவிட நாம் தயாரில்லை. சில்லறைத்தனமான விடயங்களால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும்
முடியும் என சிலர் கருதுகின்றனர். வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்களிடமிருந்து 10 முதல் 100 டாலர் வரை சேகரிக்கலாம் என சிலர் யோசனை கூறுகிறார்கள். அது பாடசாலையை அண்மித்து வசிப்போரிடம் பணம் சேகரித்து பாடசாலையை அபிவிருத்தி செய்ய முற்படுவது போன்ற செயலாக்கும். பொருளாதாரம் பற்றிய அறிவை ஓரளவேனும் கொண்டிருப்பவர்கள் அவ்வாறான முறைகளில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியாது என்பதை அறிவார்கள். இந்த தருணத்தில் நம் முன்பிருக்கும் கேள்வி ஒன்றுதான், நாம் தற்போது செல்லும் பாதையில் முன்னேறி செல்வதா இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது. அதனால் இதே வழியில் முன்னேறி செல்வதற்கான சட்டத்திட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம். அதே நோக்கில் பொருளாதார மறுசீரமைப்பு சட்ட மூலத்தை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். இவை அனைத்தும் பிரசித்தமாக்கும் நோக்கில் செய்யவில்லை. பல அரசியல் குழுக்கள் பிரசித்தமாவதற்காக கற்பனை கதைகளை சொல்கிறார்கள், கனவு கோட்டைகளையும் கட்டுகின்றனர். அவர்களுக்கு நாட்டின் யதார்த்தமான நிலைமை புரியவில்லை. அதிகாரத்திற்காக முட்டி மோதி கொள்கின்றார்கள், அதிகாரத்திற்காக பொய் சொல்கின்றார்கள். ஆனால் நான் ஒருபோதும் அதிகாரத்திற்காக பொய் சொல்லவில்லை. எனது எதிர்காலத்திற்காகவும் நான் பணியாற்றவில்லை, நாட்டின் எதிர்காலத்திற்காகவே செயற்படுகின்றேன். ஆனால் தனித்தனியே ஒவ்வொரு நபரினதும் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பது சரியான முறையாக அமையாது. அதனால் ஒருபோதும் நிலையான தீர்வை அடைய முடியாது. சபாநாயகர் அவர்களே, இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்துமாறு நான் யோசனை முன்வைக்கின்றேன். சகலரும் இணக்கம் என்றால் அடுத்த வாரம் கூடி இது தொடர்பில் விவாதிக்கலாம். මම යෝජනා කරන්නේ මේ පිළිබඳ විවාදයක් පාර්ලිමේන්තුවේ පවත්වන්න. සීල දෙනාම එකඟනම් එනසුමානේ හරි රැස් වෙලා අපිට මේ කාර්යය වාද කරන්න පුළුවන්. ජනාධිපතිතුමා දැන් ජාත්‍යන්තර ණය ජනාධිපති අවர்களே சர்வதேச கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளன. அடுத்து அமையப்போகும் அரசாங்கம் கடன் உரிமையாளர்களோடு இணைந்து இவ்வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல கடமைப்பட்டுள்ளது. அதனால் பாராளுமன்றத்தில் உள்ள சகல கட்சிகளோடும் கலந்துரையாடி இவ்வாறான விடயத்தில் இணக்கப்பாட்டிற்கு வருவது சிறந்தது என நான் நினைக்கின்றேன். நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பீர்கள் என்று எங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது. சஜித் பிரேமதாச தலைமையில் நாம் அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்த்துள்ளோம். பிரேமதாச மேத்துமா யாட்டத்தை அப்பி பலாபுரத்து வேணுமா வேட கடுகுத்து மாம கொத்தராம் காலையாக்கு இன்னும் அதுக்கு பிரச்சனை இசல்லா. நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்ற கேள்விக்கு முன்னர் நீங்கள் தவிசாளராக எவ்வளவு காலம் இருப்பீர்கள் என்பதே இங்கிருக்கும் கேள்வியாகும். சம்பிக ரணவாக் அங்கிருந்து சென்று விட்டார். இது முழு நாட்டிற்கும் தாக்கம் செலுத்தும் விடயம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். IMF-ஓடு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திய பின்னர் நான் கட்சித் தலைவர்களை அழைத்தேன். மாற்று யோசனைகள் இருந்தால் அவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நாம் IMF குழுவோடு பேச்சுவார்த்தையை நடத்துவோம். அந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் அதன் உள்ளடக்கங்களை வைத்து சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹிமுகு இன்று முதல் 1 மாத கால பாராளுமன்ற தடை விதிப்பிற்கான யோசனை இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ராஜதந்திர வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி 7 கோடி ரூபாவுக்கும் அதிக தங்கம் மற்றும் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த சம்பவத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதன் பின்னரே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. இதேவேளை இன்றைய விவாதத்தில் மேலும் பலரும் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டனர். 2023 மே மாதம் 23 கௌரவ அலி சப்ரி ரஹீம் ஆகிய நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட வரப்பிரசாதங்களுக்கு அமைவான ராஜதந்திர கடவுச்சீட்டை முறைகேடாக பயன்படுத்தி கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக விசேட பிரஜைகளுக்கான நுழைவாயிலின் ஊடாக சட்டவிரோதமாக 70 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய தங்கம் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை நாட்டிற்கு எடுத்து வந்ததை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை சீர்குலைக்காத வழியில் செயற்பட வேண்டும் என்பதோடு சகல சந்தர்ப்பங்களிலும் பொது வளங்களை பயன்படுத்தும் போதான செயற்பாடுகள் நியாயமாக காணப்பட வேண்டும் என்பதை மீறியுள்ளீர்கள். உங்களது இந்த செயற்பாடு காரணமாக பாராளுமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நட்பேருக்கு பாரிய இழுக்கு ஏற்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறு செயற்பட வேண்டாம் என்பதை கடுமையாக வலியுறுத்துகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அலி சப்ரி ரஹீமின் முறையற்ற செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு ஒழுக்கம் மற்றும் பாராளுமன்ற வரப்பிரசாத குழுவின் தலைவர் சமல் ராஜபக்சவின் பரிந்துரைக்கு அமைய இன்றைய தினமான 2024 மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 1 மாதத்திற்கு இடைநிறுத்தப்படுகிறது என்பதை இந்த பாராளுமன்றத்திற்கு அறிவிக்கின்றேன். சில சில மாற்றங்கள் நடந்திருக்கின்றது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட நாட்டினது மக்களின் வாழ்க்கையிலே எத்தகைய ஒரு தாக்கம் இன்றைய சூழலில் ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற போது அது முன்னிருந்ததையும் விட மிக மோசமான நிலைமையாக இருக்கின்றது. அல்லது தெரியும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த பெருந்தோட்ட பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களை எடுக்கின்ற போது தொடர்ச்சியாக அவர்கள்
ஓரம் கட்டப்படுபவர்களாக பாராபட்சத்திற்கு உள்ளாக்கப்படுபவர்களாக தொடர்ச்சியாக வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சிக்கலான பொருளாதார நெருக்கடி மிக்க இந்த சூழ்நிலையிலும் கூட அரசினது கவனமானது, இந்த நாட்டினது ஜனாதிபதியினது கவனமானது மிக குறைந்த மட்டத்திலேயே அந்த மக்கள் மீது காணப்படுகின்றது என்பது மிக தெளிவு. 2021 போது தீர்மானிக்கப்பட்ட நாட்கூலியான 1000 ரூபாய் தான் இன்றும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலியாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்குரிய இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய விலைவாசிகள் பல மடங்குகளால் வந்து அதிகரித்திருக்கின்றது. இன்று பாருங்கள், இன்று எதிர்க்கட்சி அல்லது ஆளுங்கட்சி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது இந்த காலம் காலமாக வருகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்த அந்த விடயம் கூட இன்று மாற்றப்பட்டு எதிர்க்கட்சிக்கு வழங்குகின்ற அந்த டிசிபி ஃபண்ட் கூட இன்று நிறுத்தப்பட்டு அதையும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக அல்லது இணைந்து செயல்படுகின்றவர்கள் நியமிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரிமையாக காணப்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் எதிர்த்தரப்பு ஆசனத்தில் அமர்ந்திருந்த அதிமேதனி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், நாடு போய்கொண்டிருக்கின்ற நிலைமை மிக மோசமானது, IMF-இடம் நாம் கட்டாயம் சென்றாக வேண்டும், நீங்கள் அவ்வாறு செல்லவில்லையாக இருந்தால் மின்சார தடை ஏற்படும், பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படும், நாங்கள் வீதியோரம் எங்கிலும் நாங்கள் பொருட்களுக்காக அடிப்படை தேவைகளுக்காக நாங்கள் கியூ வரிசையில் நிற்க வேண்டி வரும், உயிர்கள் போவதற்கான அபாயங்கள் இருக்கின்றன என்பதாக எல்லாம் அவர் தன்னுடைய அரசியல் அனுபவத்தினூடாக எதிர்த்து கட்சியிலிருந்து அவர் கூறி வந்தார். அவர் கூறிய விடயங்கள் அன்றிருந்த அரசாங்கம் சரிவர அதனை செவி சாய்க்கவில்லை அல்லது செவி சாய்க்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு வருகிற போது இந்த நாட்டில் அவர் எதை எதையெல்லாம் எதிர்ப்பு கூறினாரோ அவை அனைத்துமே நடந்தேறின. அதற்கு பிறகு இந்த நாட்டில் அடுத்து என்ன செய்வது என்பதான ஒரு நிலைமை தோன்றிய போது இந்த பாராளுமன்றத்திற்குள் இருந்து இதனை நான் செய்வேன் என்று தைரியமாக முன்வரக்கூடிய எவராக இருந்தாலும் இந்த பிரதமராகவோ ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு முன்னொருபோதும் இல்லாத அளவிற்கு இந்த 9வது பாராளுமன்றத்திற்கு அது வந்தது. ஜனரஞ்சகமற்ற முடிவு மட்டும்தான் இப்போது இருக்கின்ற நெருக்கடியில் இருந்து இந்த நாட்டை எமக்கு விடுவிக்கும் என்றெல்லாம் அவர் யதார்த்தமாக நடந்து கொண்டதன் பேரில் தான் இன்று நாங்கள் எமது தேசத்தினுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரமான நிலையை அடைந்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் காசா நிதியத்துக்கு நிதி அளிப்பதற்கான சில முடிவுகளை எடுத்திருக்கின்றார். அதில் அவருடைய முயற்சியை நாங்கள் நன்றியுடன் பார்க்கின்ற அதே நேரம் இதற்கு எங்களுடைய இந்த நாட்டில் உள்ள மக்களும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் இதற்கு பங்களிப்பு செய்யணும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். எங்களுடைய மலைக தோட்ட மக்கள் சம்பந்தமாக இந்த சபையில் நாங்கள் பேச விரும்புகின்றோம். குறிப்பாக கடந்த 3 வருட காலமாக மலையகத்தில் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்று இன்று மலைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பேசுகின்றார்கள். உண்மையில் அந்த மக்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கின்றவர்கள். எனவே சம்பள நிர்ணய சபை ஊடாக தோட்ட கம்பெனிகளுக்கு அரசாங்கம் ஒரு பெரும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அந்த மக்களுடைய சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும். அந்த மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். திருக்கோயில் இல்மனை தகழ்வதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்கே பாரிய மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் என்பதுடன் அந்த பிரதேசத்திலே 5 மலைகளை இடித்து விற்பனை செய்வதற்கு ஒரு சில அரசியல்வாதிகளுடைய தலையீட்டோடு பிரதேச செயலாளர் மீது பிரதேச செயலகத்தின் மீதும் பிரதேச சபை மீது அழுத்தங்கள் வைக்கப்படுகிறது. அந்த முயற்சிகளை நிறுத்தப்பட வேண்டும். மத்திய வங்கி அதிகாரிகளின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடப்பட்டது. இங்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதி செயற்குழுவின் அறிக்கைக்கு அமைய தேவையான தீர்மானம் எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். 2024 மத்திய வங்கியின் ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டதன் பின்னர் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அடிப்படை சம்பளம் மற்றும் சராசரி சம்பளம் எவ்வளவு, ஒவ்வொரு தரநிலைகளுக்கும் சதவீத அடிப்படையில் எவ்வளவு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளனர். அதனை எனக்கு சபையில் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. உங்களுக்கு அது தொடர்பில் அவதானம் இல்லாவிட்டால் மீண்டும் அந்த கூட்டம் தொடர்பில் எனது ஆட்சேபனையும்
ஏன் வாசிக்க தெரியாதா? அலுவலக உதவியாளர் பிரிவு ஒன்று சராசரி சம்பளம் 188,827 ரூபாய் 33%, 29.53% அதிகரிப்பு. அலுவலக உதவியாளர் பிரிவு 2,03,000 ரூபாய் 32% அதிகரிப்பு. உதவி முகாமையாளர் பிரிவு 1,241,623 ரூபாய் 83%, 38.9% அதிகரிப்பு. உதவி முகாமையாளர் பிரிவு 2,62,922 ரூபாய் 100 ரூபாய் 42% அதிகரிப்பு. உதவி முகாமையாளர் பிரிவு 3 சம்பள அதிகரிப்பின் பின்னர் 298,359 ரூபாய் 33%, 45% அதிகரிப்பு. பதவி நிலை பிரிவு 1 5,26,648 ரூபாய் 58.83% அதிகரிப்பு. பதவி நிலை பிரிவு 2 6,19,768 ரூபாய் பதவி நிலை 4 10,49,430 ரூபாய் 100 ரூபாய் 73% அதிகரிப்பு என்ற நிலையில் அதிகரித்துள்ளது. 2022 ஆண்டிலிருந்து பொருளாதார நிதி நெருக்கடியினால் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்தன. பதவி விலகிய அதிகாரிகளின் எண்ணிக்கையும் கூடுதலாக காணப்படுகிறது. இந்த விடயம் ராஜபக்சக்கள் யுத்தத்தை வெற்றி கொண்டதனால் நாட்டை கொள்ளையிட்டதை போன்ற விடயம். கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம் பொறுங்கள். ஜனாதிபதி அவர்களே இதனை தான் குறிப்பிட்டார். இந்த சுயாதீன தன்மை மத்திய வங்கிக்கு மாத்திரமல்ல பங்கு சந்தைக்கும் வழங்கப்பட்டுள்ளது. பங்கு சந்தையில் எவ்வாறு சமர்ப்பித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். என்னிடம் கேட்க வேண்டாம், கலாநிதி ஹர்ஷ டி சில்வாவிடம் கேளுங்கள். நாம் செயல்படுவது சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அமையவே. மத்திய வங்கிக்கு அதிகாரம் உள்ளது. இவர்கள் அதிகாரம் இல்லை என நினைத்தால் ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்திற்கு சென்று அதனை செல்லுபடியற்றதாக்க முடியும். சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். தரமற்ற மருந்து மோசடி தொடர்பாக சகல தகவல்களையும் வெளியிட்டு ரகசிய வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்த சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் சமன் ரத்நாயக்கு வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இன்று காலை 9 மணி அளவில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் சமன் ரத்நாயக்க நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். எனினும் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை சிறைச்சாலை பஸ் வண்டியில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 11 மணி அளவில் அவர் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதன் பின்னர் சுமார் 4 மணித்தியாலங்கள் நீதிவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் வழங்கிய சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் பிற்பகல் 3 மணி அளவில் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தரமற்ற நோய் எதிர்ப்பு ஊசி மருந்துகளை வைத்தியசாலைகளுக்கு விநியோகிப்பதனூடாக கோடிக்கணக்கில் நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் 6 பேர் ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த குற்றச்செயல் தொடர்பான சகல சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு மாளிகா கந்த நீதிவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவ படையணி முன்னெடுத்த பேரணி மீது போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். மாணவர் படையணியின் ஏற்பாட்டாளரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து பல்கலைக்கழக மாணவ படையணி பூஞ்சுபரலி சந்தையிலிருந்து எதிர்ப்பு பேரணியை முன்னெடுத்திருந்தது. அதனை போலீசார் தடுத்து நிறுத்தியதோடு நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டதை அடுத்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. அனைத்து பல்கலைக்கழக மாணவ படையணியின் ஏற்பாட்டாளர் மதுஷன் என்ரிஜித் உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்தனர். போலீசார் ஊடகவியலாளர்களையும் அதன்போது தாக்கியதாக ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தி சவால் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அதனோடு அரசியல் களத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சி நாலா பக்கமும் சிதறி கிடக்கிறது. ஒரு பகுதியை ரணில் வசமாக்கியுள்ளார். ஒரு குழு சஜித்தோடு பேசுகிறது, நாம் ஒருபோதும் அவர்களை சேர்க்க மாட்டோம். இன்னும் ஒரு குழு என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். சிலர் இன்னும் அங்கே இருக்கின்றார்கள். அந்த இருக்கின்றவர்களையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்பதை பார்ப்பதற்காகவே பெசில் மீண்டும் வந்துள்ளார்.
மக்கள் விடுதலை முன்னணி எமக்கு எப்போதும் சவாலாக இருக்கவில்லை. 71 போலீசாரை தாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் தீர்மானம் ஒன்றை அவர்கள் எடுத்தார்கள். உலகில் எங்காவது போலீசாரை தாக்கி ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? 88-89 காலப்பகுதியில் ஆயிரக்கணக்கானோரை கொன்றார்கள். அது நீண்ட கதை. கடந்த காலத்தில் காலி முகத்திடல் அறுகலை போராட்டத்தை வேறொரு குழு ஏற்பாடு செய்தது. அங்கு மக்கள் கூட்டம் கூடியவுடன் அங்கு சென்று அதற்கு தலைமைத்துவம் வழங்கினார்கள். அவர்களோடு முன்னிலை சோசியலிச கட்சியும் கொதித்தது. பின்னர் இருவரும் மோதிக்கொண்டார்கள். அப்போது 3 நாட்டில் தலைவர் ஒருவர் இல்லை. அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அரசியல் அமைப்பை புரட்டி புரட்டி பார்த்து எப்படி ஜனாதிபதி பதவியை பிடிக்க வேண்டும் என்று அதனை செயற்படுத்தி அதிகாரத்திற்கு வந்தார். அனுரகுமார திசாநாயக சமூக சாகச்சாவுக்கு தனியார் இணையதளம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் அனுரகுமார திசாநாயகவிடம் உங்கள் அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. நாம் நிதி அமைச்சையும் பொருளாதார விவகார அமைச்சையும் ஒரு குழு ஊடாகத்தான் நிர்வகிப்போம் என்று ஒரு பதிலை சொன்னார். அந்த குழுவில் பாராளுமன்றத்திற்குள் உள்ளவர்களும் பாராளுமன்றத்தில் இல்லாதவர்களும் இருப்பார்கள் என தெரிவித்தார். சுனில் ஹந்துனேத்தி நிதி அமைச்சராகவும் வசந்த சமரசிங்க பொருளாதார விவகார அமைச்சராகவும் நியமிக்கப்படுவார் என கூறினார். ஒரு குழு ஒன்றை வைத்து நாட்டை நிர்வகிக்க மக்கள் அதிகாரம் வழங்கவில்லை. இந்த அறிவிப்பினூடாக அவர்களுடைய தோல்வி புலப்படுகிறது. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவது எமது சஜித் பிரேமதாசவே. வாக்குகள் அவரிடமே உள்ளன. 56 லட்சம் வாக்குகளுடனேயே அவர் முன்னோக்கி செல்கின்றார். ஏனையவர்கள் போட்டியில் பின்னால் உள்ளனர். 69 லட்சம் வாக்குகளுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். வெற்றி கோட்டுக்கு அருகிலிருந்தே ஓட வேண்டியுள்ளது. ஏனையவர்கள் பல கிலோமீட்டர்களுக்கு பின்னால் இருந்து ஓட வேண்டும். நாம் தற்போது பசில் மற்றும் மஹிந்த அணிக்கும் ரணிலும் பசிலும் உள்ள பி அணிக்கும் இடையிலான போட்டி எவ்வாறு என்பது தொடர்பிலேயே கவனம் செலுத்துகின்றோம். ஜனாதிபதி கொள்கைகள் அவரோட செயல் திட்டங்கள் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் வரீங்க. நம்ம ஒரு காலத்துல கரண்ட் இல்லாம இருந்தோம், கேஸ் இல்லாம இருந்தோம், பெட்ரோல் டீசல் இல்லாம இருந்தோம். எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இன்னைக்கு வந்து நாடு சுதந்திரமாவும் நிம்மதியாவும் இருக்கு. அதுக்கு எல்லாம் காரணம் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் வடிகாட்டல். சுற்றுலாத்துறை இன்னைக்கு வந்து பெரிய ஒரு வருமானம், 7 வருஷத்துக்கு பிறகு 743 அமெரிக்கன் டாலர் வருமானம் வந்திருக்கு. ஜனவரி மாசம் இதுல ஒரு 218,000 மேல சுற்றுலாத்துறையில வந்திருக்கிறாங்க. ஜனாதிபதி வந்து 10 வந்து 2 குளியாப்பேட்டையில முதல் முறையாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கிடைக்க இருக்கிறார். மக்கள் ஜனாதிபதி இலெக்ஷன்ல அவரை வந்து மீண்டும் ஜனாதிபதி ஆக்கணும். இது நமக்கு மட்டும் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லது. மக்கள் நல்லா சிந்திச்சு செயல்படணும். பொத்துஹேர பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். மற்றொருவர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு குருநாகல் வீதியின் புலுகொள்ள சந்தையில் லொரி ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. அதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 4 பலத்த காயமடைந்த நிலையில் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலங்கள் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்ட நிலையில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கினிகத்தினர் ரன்சுராவ பகுதியில் வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் பஸ் வண்டியில் மோதிய நிலையில் இளைஞர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் நாமலிப்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டிப்போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கொழும்பிலிருந்து அவிசாவளி பயணித்த லாரி ஒன்று கொஸ்கம பிரதேசத்தில் உணவகம் ஒன்றுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றில் மோதிய நிலையில் உணவகத்திற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. லொரியின் சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டமையே விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர். பொருளாதாரம் மற்றும் கல்வியில் முன்னேற்றமடையும் சமூகத்தை எவராலும் வீழ்த்த முடியாதென ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்தார். வந்தாரமுனை விஷ்ணு மகா வித்யாலய தேசிய பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவை ரிமோட் பண்ற
இனிய நந்தவனம் சஞ்சிகையின் ஏற்பாட்டில் சென்னையில் மகளிர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இனிய நந்தவனம் சஞ்சிகையின் ஏற்பாட்டில் சஞ்சிகையின் ஆசிரியர் எஸ் சந்திரசேகரன் தலைமையில் சென்னையில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. உலக நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட 25 பெண்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். இவர்களில் இலங்கையைச் சேர்ந்த 5 ஆற்றல்மிகு பெண்களும் கௌரவிக்கப்பட்டனர். இலங்கையிலிருந்து பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகர் இலக்கிய புரவலர் ஹாசிம் உமரினால் அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். திருமதி பவானி சச்சிதானந்தன், எஸ் சௌமியா, திருமதி பிரணீதா கோணேஸ்வரன், கவிமகள் ரேவதி, டயனா, எஸ் ஐ மனோஜ் ஆகியோர் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் திருமதி ஹாசிம் உமர் அமைப்பின் செயலாளர் எஸ் சாதிக் பாஷா, தினகரன் பத்திரிகையின் ஆசிரியர் டி செந்தில் வேலவர், துபாய் நாட்டு தொழிலதிபர் அப்துல் வசீர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அத்துடன் நந்தவனம் மகளிர் தின நினைவு தின சஞ்சிகையின் முதற்பிரதியை புரவலர் ஹாசிம் உமர் பெற்றுக் கொண்டார். அடுத்து பிராந்திய செய்திகள். மன்னார் பள்ளிமுனை கிராம மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு துரித நடவடிக்கை முன்னெடுக்க கோரி கிராம மீனவர்கள் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். மன்னார் மாவட்ட செயலகம் வரை அவர்கள் பேரணியாக சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றை மன்னார் மாவட்ட உதவி அரசாங்க அதிபரிடம் கையளித்தனர். அவளுடைய பலம் நாட்டிற்கு முன்னேற்றம் எனும் துணிப்பொருளில் இவரிடம் கொண்டாடப்பட உள்ள மகளிர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மண்முனை தென்னிருவில் பற்ற பிரதேச செயலகத்தினால் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பல நிகழ்ச்சி திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக மகளிர் மனவளர்ச்சி ஆற்றுப்படுத்துக எனும் துணிப்பொருளில் 2 நாள் பயிற்சி நெறி ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் பெண்கள் இணைந்து நடைபவனி ஒன்றை முன்னெடுத்தனர். மணிக்கூட்டு கோபுரத்தடியிலிருந்து கல்லடி பாலம் வரை இடம்பெற்ற இப்பேரணியில் தற்போதைய பொருளாதார பிரச்சினையில் மக்கள் எதிர்கொண்டுள்ள இன்னல்கள் மற்றும் பெண்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி பதாதைகள் ஏந்திய வண்ணம் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். சவுதி அரேபிய மன்னர் சல்மான் மனித அபிமான உதவிகள் மற்றும் நிவாரணங்களுக்கான மையம் இலங்கைக்கு 50 மெட்ரிக் டன் பேரிச்சம்பழம் பழங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. சவுதி அரேபியாவின் இலங்கைக்கான தூதுவர் காலித் ஹமூத் அல்காதானி, புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதான பாத்திரன மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் இசடே ஹெம் ஃபைசல் ஆகியோரிடம் இன்று அதனை உத்தியோகபூர்வமாக கையளித்தார். குறித்த பேரிச்சம்பழம் பழங்கள் பதிவு செய்யப்பட்ட 2500 பள்ளிகளுக்கு தலா 20 கிலோ வீதம் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. திருகோணேஸ்வர மாலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றன. தமிழ்நாடு திருநெல்வேலி பெருக்குளம் பெருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகளின் சொற்பொழிவும் இதன்போது இடம்பெற்றது. எதிர்வரும் 8ஆம் திகதி இடம்பெறவுள்ள சிவராத்திரி தினம் வரை குறித்த பூஜை வழிபாடுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிவராத்திரி புண்ணிய காலத்திலே நாம் கண் பிழித்திருந்து 4 காலங்களிலும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். சிவ சின்னங்களாக இருக்கக்கூடிய திருநீறு, உருத்திராக்கம் இவைகளையெல்லாம் அணிந்து இந்த குழந்தைகள்லாம் பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இந்திய தமிழ்நாடு ரஹமத் பதிப்பகம் இணைந்து நடத்திய ஜிஹா ஜித்தா கிரதங்களின் மொழிபெயர்ப்பு தொகுதி அறிமுகம் மிஷ்காதுல் மஷாபி நூல் வெளியிடும் தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் தலைமையில் பல்கலைக்கழக கலாசார கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீதின் நெறியாழ்கையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கல்வியலாளர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புனர்வாழ்வு மீள்குடியேற்ற அமைச்சினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளர்களிடம் கையளிக்கப்பட்டன. கல்முனை தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட 34 குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டன. நீலாவணை, பாண்டியிருப்பு, திருவந்திரமேடு, சேனைக்குடியிருப்பு உள்ளிட்ட கிராம மக்களுக்கு வீடுகள் கிடைக்கப்பெற்றன. ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டிகோயா நகரசபை பகுதிக்கு குடிநீர் பெற்றுக் கொடுக்கும் பிரதான நீரேந்து பகுதியான சிங்கமலை வன பாதுகாப்பு பகுதிக்கு வைக்கப்பட்ட தீ காரணமாக பல ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது. ஹட்டன் நகரம், வில்பர் டவுன், பண்டாரநாயக்கபுர டவுன், பொன்னகர், காமினிபுர, எம்ஆர் டவுன், டிகோயா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இந்த காட்டுப்பகுதியிலிருந்தே குடிநீர் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது.
எல்எஸ் சுற்றுலா வலயத்தின் ஹால்பே தரகலப்பத்தன வனப்பகுதிக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுமார் 40 ஏக்கர் வனப்பகுதி தீயில் கருகியுள்ளதோடு அருகிலுள்ள தேயிலை தோட்டங்களுக்கும் நீரூற்றுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமது அடுத்த செய்தி அறிக்கையோடு நாளைய தினமும் 7:55 சந்திக்கின்றோம். வணக்கம்.